இந்த பொறப்பு தான் நல்ல ருசிச்சு சாப்பிட கிடச்சிது. ஆஸ் யூஷுவல் ஒரே டேஸ்ட்டில் பூரி செஞ்சு அழுத்து போயிட்டீங்களா? உங்களுக்கான வீடியோ தாங்க இது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டான மசால் பூரி எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான். வெல்கம் டு தோலிஸ் கிச்சன். நான் வந்து பெரிய கப்புக்கு ஒரு கப்பு நிறச்சி கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது அளவில் சொல்லணும்னா கிட்டத்தட்ட ஒரு கால் கிலோ அந்த ரேஞ்சில் இருக்கும். இந்த கால் கிலோ மாவுக்கு அஞ்சில் ஒரு பங்கு வந்து ரவை போடணும், அதாவது 50 கிராம் ரவை போடணும். ஒரே ஒரு உருளைக்கிழங்கு 3 விசில் எடுத்து நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 2-3 கொத்து கருவேப்பிலை எடுத்து அதை ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். 1.5 ஸ்பூன் சீரகம், 1/7 பல் பூண்டு எடுத்து ஃபைனாக துருவி வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள், 1/1 ஸ்பூன் வத்தல் தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், இது போக தேவையான அளவு எண்ணெய். இவ்வளோ தான் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். மாவு பிசைகிறதுக்கு தக்கன மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அந்த பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க ரவையை போட்டுக்கலாம். இந்த ரவை கூடவே நம்ம நல்லா கொதிச்சுட்ருக்க பாயில் பண்ண வாட்டரை இதில் ஊற்றி வச்சுக்கலாம். அப்படியே ஒரு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் ரெஸ்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு, கொஞ்சம் சூடாக இருக்கும்ல, அதனால் ஒரு ஸ்பூனால் கிளறிட்டு கைகளால் பசிங்க. அது கூடவே நம்ம மசிச்சு வச்சுருக்க அந்த உருளைக்கிழங்கையும் சேர்த்து போட்டு நல்லா பசிஞ்சுக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை, துருவண பூண்டு, மஞ்சள் வத்தல் பொடி, காரம் வந்து உங்களோட காரத்துக்கு தக்கன மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு, எடுத்து வச்சுருக்க சீரகம். சீரகம் அப்படி போட்டாலும் சரி, இல்லைனா கைட்டை லைட்டாக கசக்கிட்டு போட்டிங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் கூடுதலாக இருக்கும். எடுத்து வச்சுருக்க கோதுமை மாவையும் அது கூடவே தட்டி நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஆல்ரெடி இந்த உருளைக்கிழங்கில் ரவையில் உள்ள ஈரப்பதம் கொஞ்சம் இருக்கும், அதனால் தண்ணி வந்து பார்த்து ஆட் பண்ணுங்கள். ஒரு பூரி மாவு எப்படி பிசைவீங்களோ அதுக்கு தக்கன மாதிரி தண்ணி ஆட் பண்ணி நல்லா பூரி பக்குவத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் எப்படி பூரி போடுவீங்களோ அதே மாதிரி பூரி போட்டுக்கோங்க. பூரி போடும்போது ஒன்றே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த நம்ம மாவு தோய்ச்சி பரட்டுவோம் பார்த்திங்களா, அப்படி பரட்டும் போது அதில் வந்து மாவு நிறைய இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அது எண்ணெயில் வந்து அந்த மாவெல்லாம் உதிர்ந்து அப்படி ஒரு மாதிரி கருக ஆரம்பிச்சிடும். எண்ணெய் நீங்கள் போடும்போது எண்ணெயில் கவனிக்க வேண்டியது, எண்ணெய் நல்ல சூடான நிலமையில் இருக்கணும். அப்போ தான் பூரி பார்த்திங்கன்னா நல்லா புஸ்ஸுன்னு வரும். போட்ட உடனே இந்த மாதிரி கரண்டி வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி கொடுங்க. அந்த சென்டரில் சைடில் அப்படி ஈவனாகவே ப்ரெஸ் பண்ணி கொடுங்க. அதுவே அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக புஸ்ஸுன்னாக்கி மேலே எழும்பி வரும். இன்றைக்கி நான் பார்த்திங்கன்னா இதுக்கு சைடு டிஷ்ஷாட்டு குருமா வச்சுருக்கேன். இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த குருமா எடுத்துக்கலாம், பூரிக்கிழங்கு எடுத்துக்கலாம், தேங்காய் சட்னி எடுத்துக்கலாம், நார்மல் சட்னி எடுத்துக்கலாம், தக்காளி சட்னி கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சைட் டிஷ் எல்லாத்துக்கூடையும் ஆப்டாக இருக்கும். சைட் டிஷ்ஷே ஒன்று இல்லைன்னா கூட இது சும்மா கூட சாப்பிட்லாம். ஏன்னா அதிலே பார்த்திங்கன்னா அந்த உப்பு உரப்பு எல்லாமே இருக்கும். சேம் டைம் இந்த அந்த ஸ்பைசஸோட ஃப்ளேவர் வந்து தூக்கலாக இருக்கிறதுனால அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது தோலிஸ் கிச்சன்லேருந்து நான் உங்கள் தோழி. நன்றி, வணக்கம்.